விக்ஸ் ஆகட்டும் இல்லை பல கம்பெனிகள் ஆகட்டும், தொண்டை கிச்சு கிச்சுக்கு சரியாகிறதுக்கு இது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் அது எல்லாத்துக்கும் நான் சவால் விடுவேன் அப்படின்னு நின்று சவால் விட்டுட்டு இருக்காரு. அந்த வாய்ஸுக்கு தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஃபேன் பேஸ்லாம் இருக்குது சார். சார் சீக்கிரத்தில் நீங்கள் பாடணும் சார். ப்ளீஸ் வெல்கம் டு த ஸ்டேஜ் சார். விடிவி கணேஷ் சார் அவர்களும் மிகவும் அன்போடும் பாசத்தோடும் காதலோடும் அழைக்கிறோம். ப்ளீஸ் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் எல்லாமே. ஓகே, இந்த படம் உண்மையிலே பயங்கரம். இன்னைக்கு கூட ஃபேமிலியில் கேட்டாங்க ஒரு 10 டிக்கெட் வேணும், நாங்கள் இன்னும் படம் பார்க்கலன்னு. எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல்லாக போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ டைரக்டர் வம்சிகார் பேசும்போது சொன்னார் எனக்கு அந்த தெலுங்கு நகட் பண்ணாங்கன்ட்டு. சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது, நாங்கள் தமிழ் ஆளுங்க, உங்களை பிடிச்சிட்டு விடவே மாட்டோம், தூக்கின்னு போயிடுவோம். அதுதான் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, எல்லாரையும் வாழ வைப்போம். அது மாதிரி வி ஆர் வெரி கிரியேட்டிவ் அண்ட் வெரி நாலேஜபிள். இது என்னென்னா தமிழ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிறோம், அதனால் கவலையே படாதீங்க. நாட் ஓன்லி உங்கள் ஆந்திரா, இது கர்நாடகா ஷூட்டிங் போயிட்டு வரேன், ஹிட்டு அங்கே கேரளாவில் கொண்டாடுறாங்க இந்த படத்தை, நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டீங்க. இங்கே மட்டும் கிடையாது, தெலுங்கு கிடையாது, கர்நாடகாவில் பயங்கர ஹிட், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற ஹீரோஸே ஓ விஜய் சார் படமா வரட்டும் அப்படின்னு முதல்லாம் ரொம்ப ஆப்போசிஷன், என்னடா நம்ம படம் இருக்கும்போது இது வருது, இந்த படத்தோட இதுவே வேறு. அவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணி இதையும் அவங்க படமாக பார்க்குறாங்க அந்த இந்த ஸ்டேட்டில். ஸோ டோன்ட் வரி, இங்கே எந்த இதுவுமே கிடையாது, நம்ம எல்லாருமே ஒன்று தான். இன்றைக்கி சினிமாவே அப்படி தான் ஆகிப்போச்சு, தமிழ் படம்னே கிடையாது, எடுத்தீங்கன்னா குளோபலி தான் எடுக்கணும் இனிமேல், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு கான்செப்டு. அதனால் டோன்ட் திங்க் எனி திங் வி ஆர் தேர், தமிழ் பீப்புள் லவ்ஸ்னால் அப்படி லவ் வைப்பானுங்க பாய். அதுவும் தளபதியோட ஃபேன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்களா க்ரௌடு ஹவுனா அந்த மாதிரி ஆளு. ஸோ டோன்ட் வெரி, டோன்ட் திங்க், இது மைண்ட்லேருந்து ஹார்ட்லேருந்து அதை எடுத்துருங்க அந்த பாய்சனை. ஓகே, அண்ட் அதர் இது இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா டோட்டல் என்டர்டெயின்மெண்ட்டுங்க. நான் வந்து ஒரு சின்ன இது சொல்லிடுறேன், ரொம்ப வருஷம் முன்னாடி என் பொண்ணை சினிமா கூப்பிட்டு போயிருக்கேன், அப்போ வந்து நான் விஜய் படம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன், போக்கிரின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு கூப்பிட்டு போகும்போது சரி பொண்ணையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போயிட்டோம், கம்பல்சரி டு சீட் பார்த்தேன், படம் அப்படியே இருக்க பிடிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா யூத்தி கண்டினியூஸாக அவரோட படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் பயங்கரமான விஜயோட அவரோட ஃபேன், அவர் படத்துலேயே பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அந்த மாதிரி ரீச், வேர்ல்டு வைட் ரீச்சு, சும்மா அதிரும் அந்த மாதிரி இருக்குது இந்த படம். சூப்பராக பண்ணீங்க வம்சி சார், ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டது நான் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு லெவல் பேசுனா தில்ராஜ் சார், ஏன்னா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தில்லு வேணும். நம்மளே 1 ரூபாய் எங்கன்னா தொலைச்சிட்டோன்னா அப்படியே நைட்லாம் தூக்கமே வர, அவர் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டு எப்படி தான் தூங்கினார் இருந்தார் தெரியல, ஆனால் அதுக்குண்டான ஹாப்பினஸ் இப்போ மூஞ்சி பாருங்கள், சிரிச்சுனே இருக்கிறார் அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி 4 பக்கத்துலேருந்து கொட்டுது இப்போ, கர்நாடகா இங்கே அமெரிக்கா வரைக்கும் பேசி அல்லு அல்லுன்னு அல்ல போகிறாரு, அதுதான் அந்த சிரிப்பு பல்லுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கேஎல் அவர் சொல்லுவே தவிர பிரவீன் பற்றி, சைலண்ட் கில்லர், டேபிளில் வச்சு அழகாக செதுக்குவார், அது மாதிரி இந்த படத்தை பிரமாதமாக பண்ணிட்டார். மற்றபடி அந்த ரைட்டர் அவரும் செம மனுஷன், இவருக்கு ஃபுல் ரைட் அண்ட் லெஃப்டாக இருந்து, ஏன்னா இவர் தமிழ் தான் பார்த்தீங்களே, ஃபுல்லாக ஹாலிவுட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், நடுவில் கொஞ்சம் தமிழ் பேசுனா அது இதுன்னு. சார் அது இதுலாம் பேசக்கூடாது, அது வந்து ஆடு மாடுங்களை சொல்கிறது, மனுஷங்களை அவங்க இவர் சார் அப்படி தான் பேசணும் உங்களுக்கு, அது வண்டி தான் அது நான் போ போ கற்றுக் கொடுத்துட்றேன். மரியாதை தமிழில் ரொம்ப மரியாதையாக பேசணும், அது இதுன்னா கப்புனு கோவம் வந்துடும் நம்ம பசங்களுக்கு, அது கொஞ்சம் நான் திருத்திக்கலாம், அது பின்னாடி பார்த்துக்கலாம். அடுத்தது சரத் சார், சொல்லவே தெரியல, பச்சை கிளி முத்திச்சரம் அப்படியே பாருங்க தளதில. அதே மாதிரி டொல்பியூசாம், டொல்பிக்கு எப்படி வந்தாரோ கர்நாடகாவில் இந்த பஸ்ஸை புற்றுன்னு அதே மாதிரி கிராம்பா, அந்த ஒரு மீசத்தாடி கூட நரைக்கலை.
இதுதாங்க மொத்தத்தில். ஸோ இந்த படம் வந்து நிஜமாகவே எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு நியூஸ் வருது, ஏன்னா ஐ பீன் டு கேரளாவில் கூட போய் பார்த்தேன். கேரளாவில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த இவர் திலீப் தமிழ்னா படத்தில் நடிகை போனாங்க, போனால் எனக்கு ஒரு பாடி கார்ட் போட்டானுங்க. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது, இத்தனை காலமாக இதே கொச்சின்லாம் வரும், டீ கடையில் போய் அனாவசியமாக டீ தான் அடிப்பேன், இங்கே ஒருத்தன் கூடியே நிற்கிறான், போய் இதில் நீ இல்லை சார் கம்பல்சரி. சரி என்னடா ஓவராக பண்ணுறானேன்ட்டு, சரிங்கவா என்ன பிரச்சனை சார், ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கையை தூக்கி இப்படி காமிச்சாங்க, இவ்வளோ பெரிய தளபதியோட ஃபோட்டோ அப்படியே பச்சை குத்திருக்கான். ஐயோ நான் பீஸ்டூனில் பார்த்தேன், பயங்கரம், இதை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து தளபதிக்கிட்ட காமிச்சா போகிறேன்னு நான் பார்க்க தேவை. ஓ இது மட்டும்தானே, இது மட்டும் இல்லை சார்ன்ட்டு இப்படி முதுகை காமிச்சான். முதுகில் இவ்வளோ பெரிய ஃபோட்டோ அவர், டேய் என்னடா இதெல்லாம் வீட்டில் கேட்க மாட்டேன், அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேன். டையாட் ஃபேன்னா யார், ஒரு ஆறு ரெண்டுக்கு இருக்கிறான் கேரளாவில் ஒருத்தன் டையாட் ஃபேன்றான். ஸோ விஜய் சார் நாட் ஒன்லி இங்கே, ஈஸ் வெரி வைடு, வேறு ரீச் ஆகி போயிடுச்சு சார், ஹாப்பி. மற்றபடி யாரையும் சார் தமன் பற்றி சொல்லணும், அவர் ரிதமில் கிங் சார். சின்ன வயசுலேருந்தே அவரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, கிரிக்கெட் ஆட, ஒரு 10 இயர்ஸ் பேக் ஸ்டோரி, கிரிக்கெட் ஆட ஏய் அந்த குண்டு பையன் வேணாம் தண்டை அப்படின்ட்டு, ஒன்றும் இல்லை எல்லாம் ஒரு மாதிரி பண்ணானுங்க. இந்த பக்கம் பயங்கர டீம், கௌதம் மேனன் டீம், நம்ம இந்த டீம் எல்லாம் யங்ஸ்டராக எடுக்கிறேன், இது ஒண்டி குண்டு வந்தார். ஐயன்னு வரம் கெட்டுப்பா, ஓடக்கூட மாட்டான், ஃபீல்டு பண்ண மாட்டான், இதெல்லாம் பெரிய சைதாப்பேட்டை கிரவுண்டில். அப்புறம் என்ன செஞ்சேன், உடனே ஒரு பையன் மட்டும் சொன்னான் கார்த்திக்னு, இல்லை இல்லை சார் அவன் பயங்கர ஹிட்டர் பேட்டர்னா. ஓ பேட்டரா, அப்போ உள்ளே தூக்கி அவனியும் அப்படி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அனுப்பிச்சுங்க, எல்லா பாலையும் சைதாப்பட்டு ரோடு கழிச்சிட்டாங்க மெயினுக்கு, சிக்ஸு சிக்ஸுன்ட்டு. ஸோ அதனால் ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சினேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தையும் சும்மா அடி தூள் கிளப்பிட்டாங்க, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. மியூசிக்லாம் வர்றது மேலேருந்து இது வழியாக உள்ளே போய் எல்லாம் ஓப்பன் ஆகணுங்க, அப்போ தாங்க அது வரும் வாங்கன்னு. இல்லாட்டினாலாம் சும்மா போட முடியாதுங்க. அம்மா பாட்டை சொல்லிட்டோம், இந்த பாட்டு ஹிட்டு, அந்த பாட்டு, அதெல்லாம் ஒரு தனி இது. ஸோ இஸ் அ கிரேட் ஃபெல்லோ. இந்த ஏஜ்லேயே இந்த இதுனால் இன்னும் போக போக பெரிய மியூசிக் டைரக்டராக தான் இருப்பார். ஆல் தி பெஸ்ட். அண்டு பத்திரிகைக்காரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம்.